ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிஎன்ஒய்எஸ்க்கு நீட் இருக்கான்ற டவுட் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணும்போது தான் நானே நோட் பண்ணேன், நிறைய பேர் வந்து நீட் வந்து ரெக்குவயர்டா, இந்த அகாடமிக் வரைக்கும் நீட் கொண்டு வர போகிறோம் பிஎன்ஒய்எஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நீட் வந்து கொண்டு வந்துட்டால் என்ன பண்ணுறது, நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பிஎன்ஒய்எஸ்க்கு இந்த அகாடமிக் வரைக்கும் நீட் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஆயுஷ்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுட்டாங்க. ஆயுஷ்கான அப்ளிகேஷன் அந்த ப்ரௌச்சரில் நமக்கு பிஎன்ஒய்எஸ் மென்ஷன் பண்ணலை, வெறும் நமக்கு ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இந்த நாளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நீட் மார்க் பேஸிஸில் வந்து செலெக்ஷன்ன்றது நடக்கும். பிஎன்ஒய்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th மார்க் பேசிஸ் தான், நீங்கள் மெரிட் பேஸிஸில் தான் உங்களுக்கான செலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது உங்களோட பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் 12th எடுத்த மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன்ன்றது நடக்கும். திரும்பவும் சொல்கிறேன், பிஎன்ஒய்எஸ்க்கு நீட் வந்து கிடையவே கிடையாது, நீங்கள் 12th மார்க் பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்க, செலெக்ஷன்ன்றதே நடக்கும். ஸோ பிஎன்ஒய்எஸ்க்கு தனியாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது விடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன், நீட் வந்து பிஎன்ஒய்எஸ்க்கு கிடையாது. உங்களுக்கு வர டவுட் வந்து ஓகே, அது வந்து ஒரு காமனான டவுட் தான். ஏன்னா வந்து நமக்கு ஆயுஷ் கோர்சஸ் 5 இருக்குது, அந்த 5 ஒய்ன்ற டேர்ம் நமக்கு யோகா நேச்சுரோபதியை தான் டினோட் பண்ணும். ஏன்னா ஏ இஸ் ரெப்ரசன்டட் ஃபார் ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ நமக்கு வந்து ஆயுஷ்க்கு நீட் பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதில் நமக்கு யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கு மட்டும் நீட்ன்றது இன்னுமே நமக்கு கொண்டு வரல. ஸோ கொண்டு வரவும் மாட்டாங்க இந்த அகாடமிக் இயர் பொறுத்த வரைக்கும். ஸோ யாரும் பயப்படாதீங்க, நமக்கு வந்து 12th மார்க் பேஸிஸில் தான் செலெக்ஷன்ன்றது நடக்கும். நம்ம சேனல் இப்போ பிஎன்ஒய்எஸ் கேண்டிடேட்ஸ் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போட்ட வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, எல்லோரும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு ஆஸ் சூன் பாசிபிள் டிஸ்கஷன் குரூப்லேயும் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்கஷன் குரூப்பில் அதர் கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து மேபி அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஆல் ரா ஆன்லைனில் இருந்தேன் அப்படின்னா நானுமே உங்களோட டவுட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டவுட்டோடு யாரும் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுன்றதுலேருந்து காலேஜ் போய் சீட் அலாட்டன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ மேக் ஷுர் நீங்கள் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.